ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிர்னி பழத்தை வச்சு ஒரு ஜூஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பழம் ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இதில் வந்து பீட்டா கரோட்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்குது. உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா கண் பார்வைக்கும் ரொம்ப நல்ல பழம். வாங்க இப்போ இந்த பழத்தை வச்சு எப்படி ஜூஸ் செய்யலான்னு பார்ப்போம். கிர்னி பழத்தை இந்த மாதிரி ரெண்டாக நம்ம கட் பண்ணிக்கணும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ளார உள்ள சீடோடையும் நம்ம வந்து ஜூஸ் போடலாம், சீட் இல்லாமலும் போடலாம். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சமான அளவில் சீட் வச்சு ஜூஸ் போட்டு காட்ட போகிறேன். பாதிக்கு மேலே நான் வந்து சீடை ரிமூவ் பண்ணிடுறேன். பெரிய பசங்களாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் சீடோடையே கூட போட்டு அரைச்சி கொடுக்கலாம். அதுவுமே பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இந்த பழம் அழகாக வந்துடும். இப்போ நான் இதை மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம இந்த பழத்தை வந்து எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஜூஸ் பார்த்தீங்க அப்படின்னா. பழம் பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு இனிப்பு சுவை இருக்காது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இது நுரையீரலுக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க. கண் பார்வை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால இதில் வந்து விட்டமின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் ஏ, இ, சி, பீட்டா கரோட்டின் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மெக்னீஷியம், கால்சியம்லாம் நிறையா இருக்குது. அதனால் உங்களுக்கு நிறைய யூசஸ் தான் இருக்குது. நீரிழிவு நோயாளிகளுக்குலாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல பழம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரைக்கப் அளவுக்கு நான் வந்து சுகர் சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரைக்கப் அளவுக்கு திக்கான பால் சேர்த்துருக்குறேன். நீங்கள் தண்ணி சேர்த்துமே இதை அரைக்கலாம். பால் சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பால் கொஞ்சம் சேர்த்துக்கணும். இப்போ நான் ஐஸ் க்யூப் சேர்த்துருக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஜூஸ் வந்து அருமையாக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு முலாம் பழத்தை வச்சு ஒரு அருமையான ஜூஸ் வந்து ஈஸியாக போட்டுட்டோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.